ஹலோ ஹலோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழரசன் இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு தான் பார்க்கப் போறோம் நம்ம லைஃபுக்கு உண்மையாலுமே தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம் மேஸ்டபேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க தமிழில் செயற்கை தற்புணர்ச்சி சுய இன்பம் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி நான் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஆண்களை பற்றியும் போட்டிருந்தேன் பெண்களை பற்றியும் போட்டிருந்தேன் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேர்த்த பற்றி தான் போட்டிருந்தேன் இவங்க பண்ணுறதுனால என்ன தப்பு என்ன நடக்குது எது எதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எலாப்ரேட்டாக டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாஸ்டபேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது நல்ல உங்களுக்கே நல்ல மீனிங் தெரியும் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அவாய்டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதனால் இது எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம நடைமுறைக்கு இதெல்லாம் எது எது சாத்தியமோ அதை பற்றி நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் சும்மா வந்து நான் மெடிக்கல் ஃபர்போஷன் இருக்கிறதுனால நீங்கள் இதை பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் கதை கதையாக சொல்ல விரும்பலை ஸோ நம்ம நடைமுறையில் நான் இது சாத்தியமா அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நண்பனாக ஷேர் பண்ண போகிறேன் இப்போ மேசுபேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து சிம்பிளாக இதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுனால உங்களால் இது பண்ணாமல் இருக்க முடியுமா இது கிடையாது இது ஒவ்வொருத்தருடைய எமோஷனலான ஒரு விஷயம் இது வந்து மனசும் மைண்டும் சார்ந்த ஒரு விஷயம் மனசு மட்டும் இதில் இன்வால் ஆகலை மைண்டு மட்டும் இன்வால்வ் ஆகலை ரெண்டுக்குமே இன்வால்வ் ஆகிருக்கு இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சும்மா வந்து என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட வந்து ஆமாடா பண்ணக்கூடாதுரா அப்படின்னு நீங்கள் சும்மா சொல்லிட்டு போனாலும் அது வந்து உங்கள் மைண்டு கேட்காது இங்கே உங்கள் மனசு சொல்கிறது உங்கள் மைண்டு கேட்காது ஸோ அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இது வந்து சும் சும்மா சிம்பிளாக வந்து நம்ம இது பண்ணணும்னு பண்ணாமல் விட்டணும்னு நினச்சி அவாய்ட் பண்ணி போகக்கூடிய விஷயமே கிடையாது அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து இதில் இருக்கிற இஷ்யூ என்னென்னு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ அதனால் வந்து நான் இப்போவே அதை சொல்லிக்கிறேன் ஏன்னா அதுக்கும் வந்து சில பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுறவங்க கூட இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் என்னுடைய கடமையை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மாஸ்டர்பீட் பண்ணுறவங்களில் ஒரு எழுபது சதவீதம் பேர் எதுக்காக மாஸ்டர்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கத்தில் ஒரு செக்ஸியான ஒரு கனவு வருது ஒரு பேட் ட்ரீம் வருது அப்படின்னா அந்த விந்து வந்து நம்மளை அறியாமலேயே வெளியே வந்துடும் எஜாக்குலேஷன் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்போம் எஜாக்குலேஷன் ஆகிடும் ஸோ அப்படி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி வந்து அன்னியை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஃபேமிலியோடு தூங்குறவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தங்கச்சி இருப்பாங்க அக்காக்கள் இருப்பாங்க இந்த மாதிரி பெண்கள் இருப்பாங்க சுற்றி அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தெரியாமல் எஜாக்குலேஷன் ஆகிடுச்சு ட்ரெஸ் எல்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு அநீஷையாக ஃபீல் பண்ணுறதுனால தான் வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மாஸ்டிபேட் பண்ணிவிட்டு வந்தால் நமக்கு வந்து நைட்டில் தூக்கத்தில் வெளியே வராது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சில பேர் இதை பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்னொரு ரீசன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவதாக இதுக்கு அடிக்டடாக இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த மாஸ்டபேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் அடிக்டட் தான் அதில் வந்து பான் வீடியோ பார்த்துட்டு பண்ணுறவங்க பான் வீடியோ பார்க்குறதே ஒரு அடிக்டடாக வச்சுருப்பாங்க டெய்லியும் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வீக்லி ஒருஷோ இல்லை வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி பார்க்குற பழக்கம் இருக்கும் மாதிரி பார்த்து அதுக்கு இன்டியூஸ் ஆகிட்டு அதில் மாஸ்டபேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது மூடு கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்மளே எக்ஸ்போஷர் ஆகிக்கிறது எப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம லவரோட வெளியே போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம் இல்லை வந்து ஒரு செக்ஸியான வந்து ஒரு இமேஜ் ஒரு அட்ராக்டிவான ஒரு இமேஜ் நமக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் வந்து ஒரு ஃபோட்டோவோ ஸ்டில்லோ வந்து ஹீரோயின் ஸ்டில்லோ எதுவோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் இப்படி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு பக்கத்து திருவிழா கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளுடைய நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு பிடிச்ச பொண்ணு ஆப்போசிட்டில் போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கும்போது அந்த எமோஷனலை வந்து தீர்த்துக்கிறதுக்காக மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்கு பல ரீசன் இருக்குது பல ரீசன் வச்சு அவங்க காரணமாக வச்சு இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ இந்த மாஸ்டர்பேட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டாலும் உங்கள் மை மனசை ஏற்றுக்கிட்டாலும் உங்கள் மைண்டு அதை கேட்காது உங்கள் மைண்டு கேட்டாலும் உங்கள் மனசை அதை கேட்காது நீங்களே தூங்கிட்டு போது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்டடாக நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்பேட் பண்ணும்போது டோப்ப மீன் இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது இது பயாலஜிக்கலாக நம்மளுடைய பாடியில் நடக்கிற ஒரு விஷயம் ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி அடிக்டாக இருக்கும் இது வந்து மூலையில் மைண்டில் ஆல்ரெடி பதிவான ஒரு விஷயம் ஸோ இதை நம்மளை அறியாமலேயே தூங்கிட்டு இருக்கும் கூட வந்து நம்மளே திடீர்னு எழுந்து நமக்குள்ளே அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா பான் வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும் திடீர்னு போய் பாத்ரூம் போய்ட்டு மாஸ்பிட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளை அறியாமலே பண்ணிடுவோம் அப்புறமா வந்து யோசிப்போம் நம்மளாடா இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில பேர் இதில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மனசு சொல்கிறத பயாலஜிக்கலாக பிரெயின் அதாவது கேட்காது ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு அந்த டைமில் இந்த டைமில் உனக்கு இந்த வேலை நீ பண்ணிகிட்டு இருந்த இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ ஏன் இது பண்ணலை அப்படின்ட்டு அது வந்து யோசிச்சு தானாகவே ஸ்டுமிலட் பண்ணிவிடும் ஸோ இத்தனை நாளாக நம்ம வந்து ரெகுலராக ஒரு பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நம்ம திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ண முடியாது அது பிரெயின் வந்து அந்த வேலையை அது கரெக்டாக அந்த டைமில் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட நமக்கு வந்து அலார் அடிக்கிற சவுண்டாக இருக்கட்டும் நிறைய சக்தியில் என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து சப்கான்சியஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது சப்கான்ஷியஸோடய ஒர்க் என்ன நம்ம ரொட்டீனாக நம்ம எப்படி சாப்பிடணும் எப்படி நடக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பண்ணக்கூடிய இல்லை அதுக்கு மெமரியில் எப்போவுமே இருக்கும் தானாக நடக்கிற ஒரு விஷயம் பெருமூளை தான் வந்து இப்போ நாளைக்கு நான் அங்கே போகலாமா வேண்டாமா நான் இங்கே இங்கே இந்த இந்த ஹோட்டலுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தியா அதை தான் பெருமூளை பண்ணது அப்படி இருக்கும் போது ஸோ இதை வந்து மனது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் பிரெயின் அதை வந்து கேட்காது அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஃபிஃப்டி பர்சேஜ் வந்து பங்கு இருக்குது அப்போ வந்து ரெண்டுக்கும் வந்து ஸ்பீட் பிரேக் போடணும் ஸ்பீட் பிரேக்னால் ஒரு தடங்கள் இதுக்கு இதுக்கும் ரெண்டு மனசுக்கும் மைண்டுக்கும் போடணும் மனசுக்கு என்ன போடலாம் அப்படின்னா இப்போ ஓப்பனாகவே ப்ராக்டிக்கலாக சொல்கிறேனே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கும் ரொம்ப ஒரு பேஷனாக கூட இருக்கலாம் அது சிங்கர் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம லவ்வரை பிடிச்ச பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் நான் டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் என்னுடைய லைஃப் ஆம்பிஷனே அதுதான்ப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் அந்த விஷயத்துக்கு மேலே நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணணும் டே நான் வந்து மாஸ்டர்வேட் பண்ணேன்னா ஒரு முப்பது நாள் பண்ணாமல் இருந்துட்டேன்னா நீ இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டடா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவடா நான் நான் இன்ஜினியர் ஆகிடுவேன் நான் சிங்கர் ஆகிடுவேன் இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோல் ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் இங்கே ஒரு அடையாளமே வச்சுட்டு இது பண்ணாமல் இருந்துட்டேன்னா முப்பது நாள் நான் பண்ணாமல் இருந்துட்டேன்னா நான் இந்த விஷயத்தில் ஜெயிச்சுருவேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த அந்த விஷயத்த நீ வச்சுட்டு பண்ணாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த வச்சு தான் நம்ம மனசுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கு போட முடியும் ஸோ என்கிட்ட ஒரு பையன் வந்து இதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது எனக்குலாம் எந்த அம்பிஷன் இல்லை ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் இன்னொரு வழியும் சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த ப்ராமிஸ் சத்தியம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம வந்து சென்சிட்டிவாக இருப்போம் முக்கியமாக வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து உன் மேலே சத்தியமாக பண்ணலடா இல்லைடா என் மேலே சத்தியமாக பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் செல்லுபடியாகாது உங்கள் அம்மா மேலே சத்தியமாக அப்படின்னு கேட்போம் ஏன்னா அம்மா அப்பா மேலே சத்தியம் பண்ணுறத வந்து நம்ம ஒரு சென்சிட்டிவாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம அதிகமாக அவங்க மேலே பாசம் வச்சிருக்கோம் ஸோ அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதில் நம்ம கான்சியஸாக இருப்போம் அப்போ உண்மையாக நம்ம நடந்துப்போம் நம்மளில் இது நிறைய பேத்துக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயம் தான் சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இதை வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா இப்படி இல்லாமடா பண்ணுவாங்கன்ற பேர்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தனி வழி இருக்குது நான் அதுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பட் நார்மலாக சென்சிட்டி சென்சிட்டிவாக இருக்கிற பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆமாம் நான் மாஸ்டிமேட் பண்ணாமல் இருந்துட்டானா ஒரு தேர்ட்டி டேஸ் பண்ணாமல் இருந்தேன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது எங்கள் அம்மா அப்பா வேலை சத்தியமாக நான் இதை பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஸோ முப்பது நாள் இல்லை ஒரு ஐம்பது நாள் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் இதை வந்து யாருக்கு எவ்வளோ நாள் வேணாலும் சூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெகுலராக பண்ணுறவங்க டெய்லியும் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு வாரம் பண்ணாமல் இருந்தாலே மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறவங்க ஒரு மாதத்துக்கு பண்ணாமல் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டார்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி மைண்டுக்குள்ளே ஓகே இத்தனை தேதி வரையும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா இதை நான் ஏன் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நான் பேசுகிறத வச்சு சும்மா நான் இன்றைக்கி நீங்கள் மைண்டில் தீர்மானம் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அது பண்ணாமல் விட்டுட்டு போகிற காரியமே கிடையாது அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துரும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தூண்டி பண்ண வச்சிடும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு டீமோட்டிவேஷன் ஆகிடுவீங்க அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ முப்பது நாள் பண் பண்ணாமல் இருந்துட்டு முப்பத்தஞ்சாவது நாள் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது என்னடா அது நம்மளால் முடியாது அது போல் இருக்குது இந்த விஷயத்தை ஸோ அப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம செட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி நீங்கள் அதை வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு வழியே இருந்திருக்காது ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இப்படி மாற்றி யோசிக்கணும் ஓ நம்மளால் முப்பது நாள் பண்ணாமல் இருக்க முடிஞ்சதில் அப்போ அடுத்த வாட்டி நம்ம நாற்பது நாள் டார்கெட் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி டார்கெட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது உங்களால் ஒரு நாள் வந்து நூறு நாள் வரையும் பண்ணாமல் இருக்க முடியும் நூறு நாள் மேலே பண்ணாமல்ட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் மறந்துடுவீங்க நீங்களே அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க நீங்களே நினைச்சாலும் அதை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ நிறைய நோஃபிஃப் வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சக்தி கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் நடக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இது இதை எதிர்பார்த்து சில பேர் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இவங்க ஸ்டோரியை கேட்டுட்டு அவங்களுடைய ஸ்டோரியை கேட்டுட்டுலாம் ஓ இப்படிலாம் நம்ம நடக்கும்ல அப்போ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பண்ணுவாங்க அது உங்களுக்கு நடக்காமல் போச்சுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டிமோட்டிவேஷன் ஆகிடும் அவங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் ஒரு யூஸும் இல்லை ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க பட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குலாம் எல்லா பாடியுமே வந்து நீங்கள் சேம் கிடையாது இல்லையா ஸோ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக நடக்கும் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக நடக்கும் அப்படி இருக்கும்போது இது அவாய்ட் பண்ணுங்கள் உங்களே அது இது நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் இது வந்து வெளியில் சும்மா நம்ம வந்து பாடி பில்ட் ஆகுறது அப்படிலாம் கிடையாது இது பண்ணாமல் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இதை இந்த மாதிரி விஷயத்தை நான் சொன்னதை வச்சு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு அடுத்த நிறைய விஷயங்களும் இருக்குது ஸோ அதையும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையவே நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய இப்போ நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் தெளிவாக என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிக்கோசில் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது வெரிக்கோசில் உங்களுக்கு தெரியும் வெரிக்கோஸ் வெயின் அப்படின்றது வேறு வெரிக்கோசில் அப்படின்றது வேறு நம்ம ஸ்க்ரோட்டத்தில் அதாவது நம்மளுடைய விந்து பைக்கு போகிற அந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வெயின் வந்து சுருங்கி சுருங்கிட்டு அதுக்கு ப்ளட்டு போகாமல் இருக்கிறது ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்பூம் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும் கவுண்டு குறைஞ்சிரும் ஏகப்பட்ட இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ அது வந்து ஏன் நடந்துச்சு எனக்கு இப்போ அது 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 வந்து நான் அதை ஓவர் கம் பண்ணிட்டேன்னா என்ன நடந்துகிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ உண்மையாகவே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் அதை பற்றி நான் ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறேன்னா கோசில் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி வந்து நூறு பேரில் அறுபது எழுபது பேருக்கு வந்து காமனாகவே எல்லாத்துக்கும் இருந்துகிட்ருக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே இருக்குது ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா சில பேருக்கு தெரியுது ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக சமூகத்தில் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து கருத்தை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி எக்ஸ்போ நீங்கள் எப்படி இதை ஃபீல் நான் சொல்கிறத வந்து எப்படி உங்கள் கருத்து உங்களுக்கு எப்படி தோணுது கரெக்டாக இல்லை தப்பா இல்லை வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காம நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட்ஸை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வர உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்